Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم غنية كورية سهودر غلي ننبر غلي تايمار غلي கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டி விமோசனத்துக்காக வேண்டி நிம்மதிக்காக வேண்டி சந்தோஷத்துக்காக வேண்டி எங்களுக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக கடைசி ரசூலாக ரபீஉனில் அவ்வல் மாதத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அனுப்பினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அந்த ரசூலின் மூலமாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். இந்த ரசூலுடைய வாழ்க்கையில என்னென்ன தன்மைகள் இருக்குதோ பண்பாடுகள் இருக்குதோ இபாதத் இருக்குதோ முஆமலாத் முஆஷரத் இருக்குதோ அஹ்லாக் இருக்குதோ இவைகளை யாரு எந்த அளவுக்கு எடுத்து நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு ரபுல் ஆலமீனுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதுதான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எப்படியா கொண்ட உள்ளம் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெயின்டைன் பண்ணினாங்க. இன்றைய நாள் நாங்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் முழு உலகமே சொல்லக்கூடிய இஸ்லாம் விரோதிகள் செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவினது வாளுடைய பவரால தான் என்பதாக சொல்லுவாங்க. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே ஆனா வரலாறு எங்களுக்கு என்ன சொல்லுது என்றா இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவினது வாளுடைய பவரால அல்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான பண்பாடு ஹதீஸ ஆராய்ச்சி செஞ்சு உமிர்த்து அன் நுகாதில் அன்னாஸ்
ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், மக்கள் கலிமா சொல்லாத வரை அவர்களோட போரிடுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஏவிருக்கிறான் என்று சில ஹதீஸ்களை, அந்த ஹதீஸுடைய சரியான கருத்தை விளங்காம, அது எந்த கான்டெக்ஸ்ட், எந்த நிலைமையில சொல்லப்பட்டது என்பது தெரியாம, அது யாருக்காக வேண்டி சொன்னது என்றது தெரியாம, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சிலர்கள் இஸ்லாத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நஊது பில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புலக்காரர், அவர் ஒரு அநியாயக்காரர், மோசடி செய்யக்கூடியவர்கள், அந்நிய மக்களை துட்டுத்தன மராதமௌ என்று சொல்லக்கூடிய, கண்டனத்துல கொல்லக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மக்களோட வாழக்கூடிய நேரத்துல, அந்த அந்நிய மக்களோட ஒத்துமையாக ஒப்பந்தம் போட்டு அவர்களோட சமாதானமாக வாழக்கூடிய நேரத்துல, இவ்வளவு அழகான முன்மாதிரிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டியிருக்கிறார். உலகத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வரலாறு எடுத்து பார்த்தா, மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அநியாயம் செய்யப்படுறாங்க, அநியாயம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அந்த அநியாயத்தை தாங்க இல்லாம ஒரு சிலர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டுட்டு அபிசீனியா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்காக வேண்டி அனுமதி தாராங்க. எனவே உலகத்துல வரலாறுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை இருந்து அந்த அபிசீனியாவுக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு கீழே பெய்து முஸ்லிம்களுக்கு வாழ்வதற்காக வேண்டி அனுமதி தாராங்க, வழிமுறைகள் எடுத்து காட்டுறாங்க, எப்படி ஒரு நன் முஸ்லிம் கவர்மெண்ட்டுக்கு கீழே முஸ்லிம்கள் எப்படி மைனாரிட்டியாக வாழணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு வரலாறுல முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக எடுத்து காட்டுறாங்க. எனவே ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன அந்த சஹாபாக்களுக்கு ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இரண்டா மக்களை இருந்து பெய்த்து அந்த அபிசீனியால் இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னனுக்கும் தவறான விடயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இந்த காலத்துல நாங்க பாக்குறோம், முழு உலகத்திலையும் இஸ்லாமோ போபியாவின் மூலமாக இஸ்லாம் ஒரு தீவிரவாதம், இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம், இஸ்லாம் குடும்பங்களை பிரிக்குது, இஸ்லாம் அந்நிய மக்களோட வாழ்றதுக்கு இடம் கொடுக்குது இல்ல, இப்படி தவறான செய்திகள் முழு உலகமே இந்த இஸ்லாமோ போபியா இந்த இண்டஸ்ட்ரிக்கு கீழே பேசி கொண்டிருக்கிறாங்க. இது புதிய ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை வரக்கூடிய கஷ்டங்களை தாங்க இயலாததின் காரணமாக ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க. அந்த அபிசீனியாவுக்கு மக்களை இருக்கக்கூடிய அந்த குறைஷிகள் பெய்த்து, முஷ்ரிகூன்கள் பெய்த்து, அந்த அபிசீனியா நஜ்ஜாஷி மன்னனுடைய உள்ளத்துல முஸ்லிம்களுடைய தவறான எண்ணம் வாருவதற்காக வேண்டி சில பொய்யான செய்திகளை சொல்றாங்க. அந்த நேரத்திலையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அந்த சஹாபாக்கள் ஒத்துமையாக இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னால பெய்து அழகான அமைப்புல இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு என்றா அந்த நஜ்ஜாஷி மன்னன் அந்த முஸ்லிம்களுக்கு மைனாரிட்டியாக அந்த அபிசீனியால வாழ்வதற்காக வேண்டி கிறிஸ்டியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே முஸ்லிம்களுக்கு வாழ்வதற்காக வேண்டி அனுமதி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு ரிவாயாத்துகள் வருவது என்ன, நஜ்ஜாஷி மன்னனும் இஸ்லாத்தை தழுவினதாகவும் சில ரிவாயாத்துகள்ல வந்துதான் இருக்கிறது. எனவே ஒரு நன் முஸ்லிம் கவர்மெண்ட்டுக்கு கீழே முஸ்லிம்கள் ஒத்துமையாக எப்படி வாழணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. அதே மாதிரி ஒரு இஸ்லாம் ஆட்சி என்று வரக்கூடிய நேரத்துல அதுல நன் முஸ்லிம்கள் வாழுவாங்க. அந்த நன் முஸ்லிம்களை கப்பண்ண கொட்டண்ண இரண்ண மணின்ன நீங்க அவங்கள கொலை செஞ்சு போடுங்க, விரட்டி போடுங்க என்று இஸ்லாம் செல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்ன விஷயம்தான், அலா மன் ظلم முஆஹிதன், யார் முஸ்லிம்களோட சமாதானமாக வாழ்ந்து கொண்டு கோஎக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த அந்நிய மக்களை யாரு அநியாயம் செய்யறாங்களோ, அவின் தகசஹூ அல்லது அவரை குறையாக மதிப்பாங்களோ,
அவுக்கல்லஃபஹு ஃபௌகதா கதிஹி, அல்லது அவருக்கு சுமக்க முடியாத பாரத்தை அவர் மீது போடுவாரோ, அவ் அஹத மின்ஹு ஷய்யன் பிகைரி தீபி நஃப்ஸின், அல்லது அவருடைய விருப்பம் இல்லாம அந்த அந்நிய மக்களுடைய பொருட்களை யார் அபகரிப்பாங்களோ, அப்படி பறிச்சு எடுப்பாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபஅன ஹஸ்முஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அந்த அந்நிய மனிதனுக்கு, நன்முஸ்லிமுக்கு யார் அநியாயம் செஞ்சாங்களோ, யார் அவரை குறையாக மதிச்சாங்களோ, யார் அவருக்கு சுமக்க முடியாத பாரத்தை கொடுத்தாங்களோ, யார் அவருக்கு விருப்பம் இல்லாம அவருடைய பொருட்கள் எடுப்பாங்களோ, கியாமத்துடைய நாள் அந்த முஸ்லிமுக்கு எதிராக நான் கியாமத்துடைய நாள்ல வாதிடுவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் இஸ்லாமோபோபியால் உள்ளவர்களுக்கு இது விளங்குது இல்ல என்பது ஆச்சரியமாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிமுக்கு எதிராக கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு முன்னால வாதிடுவாங்க. ஏன்? ஒரு முஸ்லிம் இல்லாதவருக்கு அநியாயம் செஞ்சதின் காரணமாக. இன்னொரு ரிவாயத்துல வருவது, மன் கத்தல முஆஹிதன், யாரு கோஎக்ஸிஸ்ட் ஆக இருக்கக்கூடிய அந்த நன் முஸ்லிம்களை யாரு கொலை செய்வாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லம் யரிஹ் ரஹீஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டார் என்பதாக சொன்னார். சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டார். ஏன் இஸ்லாமோ போபியால் உள்ளவர்களுக்கு இந்த ஹதீஸ் விளங்குதில்லை என்பதை நாங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை வாயால சொன்னாங்களோ அது செயல் ரீதியில கூட நிரூபிச்சு காட்டினார். கோஎக்ஸிஸ்ட் ஆக இருக்கக்கூடிய முஸ்லிம்களோட எவ்வளவு அழகான முறையில நடந்து கொள்ளணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிராக்டிக்கலி எடுத்து காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வரலாறு ஒரு ரிவாயத்தொண்டு வருவது, ஒரு ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு யஹூதி ஃபாதர் ஒன்று இருந்தாங்க, ஸைத் இப்னு ஸானா என்பதாக. அந்த ஸைத் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடியவர் ஒரு யஹூதி ஃபாதர். அவர் அதிகமான கிதாப்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. என்ன? ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இயலாம இருக்குது. எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருவர் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அந்த பக்கத்து ஊர்ல உள்ளவர்கள் அவர்கள் ரொம்ப வறுமையில கஷ்டத்துல சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குது, அவர்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு போவாங்களோ தெரியா, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ஆனா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பாக்குறாங்க, ஏதோ எங்ககிட்ட இருக்குதா என்று கேக்குறத போல. அந்த நேரத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் விளங்கப்படுத்துறாங்க, யார சொல்ல கொடுக்கற அளவுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்ல. இந்த நேரத்தில் இந்த யஹூதி ஃபாதர் அவர் யார் என்பது அந்த இடத்துல உள்ள முஸ்லிம்கள் தெரியாம இருந்தாங்க. அவர் முன் வாராரு, முன் வந்துட்டு சொல்றாரு, ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தவணைக்கு, நான் உங்களுக்கு கேஷை உடனடியாக தாரன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்கண்டா, எனக்கு தானியங்கள், சாப்பாட்டு பொருட்கள், அதை நீங்க கொஞ்சம் லேட்டாக்கி தாங்கோ என்பதாக சொன்னார். இவர் வேணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு கான்ட்ராக்ட் கொண்டுக்கு போறாங்க. ஸ்பாட் பேமெண்ட், அதே மாதிரி டிஃபர்ட் டெலிவரி. ஸ்பாட் பேமெண்ட், உடனடியாக பணத்தை கொடுக்கறாங்க, அரபுல சொல்லுவாங்க சலம் கான்ட்ராக்ட் என்பதாக, உடனடியாக ஸ்பாட் பேமெண்ட் நடக்குது. ஆனாலும் டெலிவரி ரசூலுல்லாஹ் சாப்பாட்டை புறைக்கு தான் கொடுக்கணும், அதுக்குரிய நாளை நிர்ணயிக்கிறாங்க, எப்ப கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊர் மக்களுடைய தேவையை விளங்கி உடனடியாக கேஷ் எடுக்கிறாங்க, அந்த மனிதருக்கு கொடுக்கிறார், அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தியாக்குங்கோ என்பதாக கொடுத்து அனுப்புறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப அந்த டெலிவரியை செய்யணுமோ, சாப்பாட்டு பொருட்களை கொடுக்கணுமோ, அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே இந்த ஜைத் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாருண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களோட தொழுறாங்க, தொழுந்துட்டு வந்து அப்படி ஒரு செவத்துல உட்கார்ந்து சாய போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களுக்கு முன்னால கேவலப்படுத்துற நீயத்துல வந்து ரசூலுல்லாஹுடைய ஆடை அப்படியே பிடிச்சி அப்படியே அதட்டிட்டாங்க. சென்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அந்த பனு அப்துல் முத்தலிபுடைய பழக்கத்தை காட்டினீங்க, நீங்க எல்லாம் இழுத்து அடிக்கிற ஆட்கள், டைமுக்கு பணத்தை தர மாட்டீங்க, இப்படி தேவையில்லாத முறையில பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களுக்கு முன்னால கேவலப்படுத்துறது போல அப்படியே ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு அதட்டி கொண்டு இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பாவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்துல எந்த மாற்றமும் வரல. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியான கோபம் வந்துச்சு, கண்கள் கோபத்தால சுத்தி கொண்டு இருக்குது. செல்றாங்க, யார சொல்ல எனக்கு அனுமதி தாங்க, இவன்ட களத்தை வெட்டி ஓடுறேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இவ்வளவு கூலாக ரசூலுல்லாஹ் அங்கல இருக்கிறார், இங்கல இருக்கிறார், கேவலப்படுத்துறார், தேவையில்லாத பேச்ச பேசுறார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துல எந்த மாற்றமும் வரல. இந்த நேரத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கடினமான வார்த்தைகளை பாவிச்ச உடனே ரசூலுல்லாஹுடைய முகம் மாறுது. சொன்னாங்க, உமர் நீங்க இப்படி இல்ல செல்லணும், நீங்க என்ன சொல்லணும் என்றா, யார் சூழல்லா கடன் எடுத்தா டைமுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்கறது தான் முறையாக இருக்கும், அவருக்கு சொல்லுங்கோ, யஹூதியே நீங்க கொடுத்த கடனை முறையாக கேட்டு எடுங்கோ என்பதாக சொல்லுங்க. எனவே உமர் நீங்க என்ன செய்யுங்கண்டா, ரதியல்லாஹு அன், எனவே உமர் நீங்க என்ன செய்யுங்கண்டா, அவருடைய கடனை அவசரமாக நீங்க கொடுத்து முடிச்சுடுங்கோ, இப்பே பணத்தை கொடுத்து முடிச்சுடுங்கோ. அவருக்கு அந்த காலத்துல நாங்க கிராம் கிலோகிராம் மாதிரி அந்த காலத்துல சா என்று செல்லக்கூடிய ஒரு நிறுவல் முறை ஒன்றிருந்துச்சு, சென்னாங்க 20 சா கூடியா கொடுப்போம். இந்த நேரத்துல என்ன நடக்குதுண்டா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அவரை கொண்டு போறாங்க, அவருக்குரிய ஹக்க கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு 20 சா கூடியாக கொடுக்கிறார், சாப்பாட்டை கொடுத்துட்டு 20 சா கூடியாக சாப்பாட்டை கொடுக்கிறார். கேட்டாங்க, உமர் ஏன் இந்த கூடியா தாரீங்க, சொன்னாங்க நான் உங்களைய பயம் காட்டினந்தானே, உங்களை கொல்லுவன் என்று பயம் காட்டினந்தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுக்காக வேண்டி உங்களுக்கு கூடியா கொடுங்கோ என்பதா. அந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஜைத் இப்னு ஸானா அவர் கேட்கிறாரு, உமர் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா, சொன்னாங்க தெரியாது, சொன்னாங்க நான் தான் ஜெயித் பின் ஸானா, சொன்னாங்க நீங்களா அந்த யஹூதி ஃபாதர் பிரபலியமானவர், சொன்னாங்க நானே தான். கேட்டாங்க, ஏன் நீங்க இந்த முறையில நடந்து கொண்டீங்க, இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதாக கேட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஜெயித் இப்னு ஸானா என்ன சொல்றாருண்டா, நான் எத்தனையோ வேத கிதாப்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அடையாளங்களை பார்த்தேன், ரெண்ட தவிர அதுல முதலாவது என்னண்டா, அவருடைய சகிப்பு தன்மை மேலோங்கி கொண்டே இருக்கும், அவருடைய அறியாமையை விட சகிப்பு தன்மை மேலோங்கி கொண்டிருக்கும் என்றது முதலாவது தன்மை. ரெண்டாவது சொன்னாங்க, ஒருத்தர் மோடையன போல கடினமான முறையில நடக்கக்கூடிய நேரத்துல இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே போகும், இந்த ரெண்டு அடையாளங்களை பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதா, நான் எவ்வளவு கடினமாக நடந்தாலும் அந்த ரசூல் கடினமாக நடக்க முடியாது, கடைசி ரசூல். அந்த கடைசி ரசூல் எப்படியா கொண்டவராக இருக்கணும் என்றா, எவ்வளவு ஒருவர் மடத்தனமாக நடந்து கொள்றாரோ, ஒருவர் எந்த அளவுக்கு கடினமாக நடந்து கொள்றாரோ, அந்த அளவுக்கு அவருடைய சகிப்பு தன்மை பொறுமை கூடிக்கொண்டே போகணும். அந்த தன்மையை பார்க்கிறதா இருந்தா, இப்படி நான் நடந்து கொள்ள தான் ஓணும் உமர், எனவே நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ் தான் ரப்பு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கடைசி ரசூல் என்பதாக சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, முஸ்லிம்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் யோசிச்சு பாருங்க,
எங்களே யார் சரி கேவலப்படுத்தின? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அவரை கேவலப்படுத்த கூட இல்லை. யஹூதிய கொஞ்சம் இருங்கோ, நான் உங்ககிட்ட கடன் எடுத்தந்தான், ஆனா உங்களுக்கு டெலிவரி டேட் வந்து இந்த நாள்ல தான் இருக்குது, அதுக்கு முன்னால மூணு நாளைக்கு முன்னால நீங்க வந்து எனக்கிட்ட கடன் கேட்டிருக்கிறீங்க, இது சரியா நான் சரியா நீ பிள்ளையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்கள், அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. இரண்டாவது ஜுப்பா புடிச்சு அதட்டக்கூடிய நேரத்திலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இருந்திருந்த அல்லாஹ் பாதுகாக்க என்ன தெரியுமா சொல்லுவான்? கவனமா நடந்துக்கோங்கோ, நானா சரி நீயா சரி பேசுவோம் ஃபர்ஸ்டுக்கே. எந்த ஆட்கள் விலங்குதா வாழை தூக்கி கொண்டிருக்கிறாங்க பார்த்து என்று எவ்வளோ அச்சுறுத்தல் கொடுத்திருப்போம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒன்றுமே சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஏன் இஸ்லாமோ போபியா? இந்த ஹதீஸ முழு உலகத்துக்கும் சொல்லாம இருக்கிறாங்க. முழு உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய நிகழ்வுகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இதுதான் இஸ்லாம். ஒரு அந்நிய மனிதனோட அவர் எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் அவரோடு அழகான முறையில் நடந்துக்கோங்கோ, அவருக்கு உபகாரம் செய்யுங்கோ என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக படிச்சு தருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் விளங்கி இருக்கக்கூடிய இஸ்லாம் என்னென்றா, அந்நிய மனிதன் சிறுநீர் கழிச்சா கழுவாதவன், அவனுக்கு மார்க்கம் இல்ல, நின்று கொண்டு அடிக்கிறவன், எவனுக்கு என்ன சரி வாக்கு கொடுத்தாலும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாங்க விளங்கியிருக்கிற இஸ்லாம் அப்படியா இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு வாக்கு கொடுத்தா பூர்த்தி செய்ய மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தோட கோஎக்ஸிஸ்ட் சகவாழ்வை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்நிய மக்கள் மட்டுமல்ல, விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அழகான அமைப்புல, நீதமான அமைப்புல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ்ல வருது, ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மக்கள் இருந்து மதீனாக்கு வரப்பாங்க, பாக்குறாங்க. அவரோட வாப்பாவும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு ஜஹல் என்ன செய்யறாரு? பாதையில இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு கொண்டார். கேட்டாங்க, எங்க போறீங்க? சென்னாங்க, மதீனாக்கு போறோம். சென்னாங்க, நீங்க மதீனாக்கு போறது அந்த முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு எங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருவதற்கா? ஏனென்றா பத்ருடைய யுத்தம் நடக்கிறதுக்கு அந்த நேரம் தான் ஆகி கொண்டிருந்துச்சு. இந்த நேரத்துல ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க மதீனாக்கு போறதுதான் நோக்கம் என்பதாக சொன்னாங்க. எங்களுக்கு வேற நோக்கம், உங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரக்கூடிய நோக்கம் ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துல அபு ஜஹல் ஒரு அஹதொண்டு, ஒரு சத்திய வாக்கொண்டு எடுக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு எதிராக இப்ப நகழக்கூடிய யுத்தத்துல கலந்து கொள்ள கூடாது என்பதாக. அந்த நேரத்தில் இவங்களும் ஒரு ப்ரொமிஸ் ஒண்ட அஹதொண்ட கொடுத்துட்டு அப்படியே வாராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பத்ரண்டு சென்னா உங்களுக்கு தெரியும், 313 பேர், 1000 பேரோட யுத்தம் நடக்க போகுது. பலஹீனமான பட, அந்த பட 1000 மேல ஆயுதங்களோட வாகனங்களோட இருக்குது, இஸ்லாத்த அடியோட இல்லாமக்கூடிய நிலைமையில இருக்குது. இந்த நேரத்துல வந்து ரசூலுல்லாஹை சந்திச்சு சொல்றாங்க, யா ரசூலுல்லா, நாங்களும் ஹிஜ்ரத் வந்தோம், வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு என்று சென்ன நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்சரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி பேய்த்துருங்கோ, பத்ருக்கு வந்துடவானம், நஃபி லஹும் பி அஹ்திஹிம் வனஸ்தஈனு பில்லாஹி அலைஹிம். சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி பேய்த்துருங்க பத்ருக்கு வரவானம். சொன்னாங்க, நீங்க எந்த ஒப்பந்தத்தை, எந்த சத்திய வாக்க அந்நிய மனிதனுக்கு கொடுத்தீங்களோ, கலிமா சொல்லாதவருக்கு கொடுத்தீங்களோ, அதை நீங்க ரெண்டு பேரும் நாங்க எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்பதாகும். அவர்கள் இப்ப எங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வாராங்க, எங்களை அடியோட இல்லாமக்கிறதுக்கு வாராங்க, அல்லாஹ் இடத்துல நாங்க உதவி தேடுவோம், ஆனா நீங்க ரெண்டு பேர் வந்து இந்த 313 பேர், 315 ஆகினா எங்களுக்கு பலம் கூடும், இல்ல வானம், நீங்க வெச்ச வாக்க பூர்த்தி ஆக்குங்கோ என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்த இஸ்லாம்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த பண்பாடுகள் இருக்கிறதே, இந்த பண்பாடுகள் தான் மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக நின்று குஃபார்கள் ஆக பயங்கரமான ஒரு கூட்டம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, முனாஃபி கூண்கள் என்று சொல்லக்கூடியவர். ஒருத்தர் கிறிஸ்டியனாக இருக்கிறார், ஒருத்தர் யகூதியாக இருக்கிறார், ஒருத்தர் நசரானியாக இருக்கிறார், ஒருத்தர் புத்திஸ்டாக இருக்கிறார், ஒருத்தர் மஜூசியா இருக்கிறார், ஒருத்தர் ஹிந்துவாக இருக்கிறார். அதை விட பயங்கரமான நன்முஸ்லிம் யாரு தெரியுமா? இஸ்லாம் என்ற பெயர்ல, முஸ்லிம் என்ற பெயர்ல ஒரு இஸ்லாம் வெளிரங்கமா இருக்குது, உள்ளுக்கு முனாஃபிக்காக இருக்கக்கூடியவன் அவன் எவனோ பெரிய பயங்கரமானவன் என்பது குர்ஆன் என்ன சொல்லுது என்றா, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி ஃபின்னார். முனாஃபிகூன்கள் நரகத்தில் ஆக கீழ்தட்டில் தான் இருப்பாங்க. ஏன் அவர்கள் முஸ்லிம்களை போல நடிக்கிறாங்க, உள்ளுக்கால முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யறாங்க. அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல, வாயால முஸ்லிம்கள், உள்ளத்துல இஸ்லாம் இல்ல. அதுல தலைவர் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு முஸ்லிம போல நடிச்சான், ஆனாலும் ஆக பயங்கரமான முனாஃபிக்காக இருந்தார். உஹதுடைய யுத்த களத்துல நாங்களும் உங்களாலதான் இருக்கிறோம் என்று வந்து அப்படியே நடு பசார்ல கையொட்டுட்டு போறது போல யுத்த களத்துல 300 பேர் எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்பி வந்துட்டான். உஹதுடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் என்பதாக உலமாக்கள் சிலர்கள் சொல்றாங்க. அப்படி பயங்கரமானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியை பத்தி இட்டு கட்ட ஆரம்பிச்சதே இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான். ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துடைய மானத்தை இல்லாமாக்கினான். இவ்வளவு அநியாயம் செஞ்சவன் கடைசி மௌத்துடைய நேரத்தில் என்ன சொல்றான் என்றா, மகனுக்கு வசியத் செய்கிறார், மகன் ஒரு பக்குவமான ஒரு முஸ்லிம், மகனுக்கு வசியத் செய்கிறார், என்ன ஜனாசவர் ரசூலுல்லா தான் தொழுவிக்கோணும் என்பதாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வாப்பா வஃத் ஆகிறாரு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த முனாஃபிகூன்களுடைய தலைவருடைய மகன் வந்து சொல்றார், யார் சொல்ல, வாப்பா மௌத்தாகிட்டாரு, அவருடைய வசியத் நீங்க தான் ஜனாசவ தொழுவிக்கோணும் என்பதா. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்புறாங்க. எழும்பிட்டு தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யார் சொல்ல, யாரு மௌத்துண்டு தெரியுமா உங்களுக்கு? யாரு சென்றாங்க? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிகூன்களுடைய தலைவருடைய பேர் யார் சொல்ல, அவர்களுடைய விஷயத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஇன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரதன் செஞ்சாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க தொழுவிக்க போறீங்களே. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் 70 விடுத்தங்களை விட இஸ்திகஃபார் செய்யறத நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தட்டிட்டு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க. துர்ருல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய தஃப்ஸீர்ல வருது, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இறக்கிட்டார். வந்து ஜுப்பாவால பிடிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, வலா தக்கும் அலா அஹதிம் மின்ஹும் வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும், இந்த முனாஃபிகூன்கள்ல யாருக்குமே நீங்க தொழுவிக்க வேண்டாம் என்பதா குர்ஆனுடைய ஆயத் இறங்கிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்ல வச்ச அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் வெளியே எடுக்க செல்றாங்க. தன்னுடைய மேலாடை அப்படியே கழட்டுறாங்க. ரசூலுல்லாஹுடைய அந்த ஆடைய என்ன செய்யறாங்கன்னா கஃபனாக சுத்துறதுக்கு தாராங்க. சும்மா யோசிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு பண்பாடுகளை காட்டுறாங்க. சில உலமாக்களுடைய கருத்து, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க என்று அஹ்லாக்க காட்டுறது தான். அதுவும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் ஆடைகள் இல்லாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவருடைய சைஸுக்கு சமமான சைஸாக இருந்தது இவர் தான். அவர் அவருடைய ஆடைய உதவியாக ரசூலுல்லாஹுடைய பேச்சுக்காக வேண்டி கொடுத்தார். அதுக்கு ஒரு பிரதி உபகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க. சஹாபாக்கள் பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய முனாஃபிகூன்களுடைய தலைவனுக்கு
இந்த அகலாக்க ரசூலுல்லாஹ் காட்டணுமா? அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பாவிச்ச ஒரு வார்த்தை தான் சென்னாங்க, வமா யுக்னி அன்ஹு கமீசி, என்னுடைய இந்த கமீஸ் மேலாட அவருக்கு எந்த பிரயோசனத்தையும் தரப்போறது இல்ல, வலாக்கின்னி அர்ஜு அய்யுஸ்லிம பிஹி அக்தர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ராஜ். அந்த முனாஃபிக்கூன்களுடைய தலைவர் இருக்கக்கூடிய அந்த கோத்திரம் இருக்கிறது பனுல் ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய கோத்திரம், அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க ஆயிரத்துக்கு மேல மக்கள் என்னுடைய இந்த பண்பாடுகளை பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னார். உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, ரசூலுல்லா முனாஃபிக்கூன்களுடைய தலைவருடைய ஜனாசல நடந்து கொண்ட முறைய வச்சு ஆயிரத்துக்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வர. ஏன் இஸ்லாமோபோபியால உள்ளவர்கள் இந்த சம்பவங்களை மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடாது? இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் மூலமாக தான் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை பரப்ப வச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய மக்களோட நடந்து கொண்ட முறையை வச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அநியாயம் செஞ்சாங்க, தொழக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்துடைய குடலை வந்து அப்படியே முதுகுக்கு மேல வச்சாங்க, பொடவால் அப்படியே களத்தை நெசுக்கி நாக்கு வெளியே வந்து கண்கள் வெளியே வரக்கூடிய அளவுக்கு செஞ்சாங்க, முகத்துல வந்து துப்பினாங்க, மண் எடுத்து தூக்கி வாரினாங்க. மூணு வருடங்கள் ஷுஅபி அபி தாலிப்ல பாய்காட் பண்ணி ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணி மூணு வருடங்கள் சாப்பாடும் கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம வச்சாங்க. இவ்வளவு எல்லாம் அநியாயம் செய்யப்பட்டதுக்கு பின்னாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒரு ஆசை காபாவை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை. அந்த காபாவுடைய துறப்பு யாருக்கிட்ட இருந்துச்சுடா? உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர் கிட்ட தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேத்து கெஞ்சி கேட்கிறாங்க, எனக்கு இந்த காபாக்குள்ள ரெண்டு ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி தாங்களே. அவங்க டேர்ன் போட்டிருந்தாங்க மக்களுக்கு தொழுகிறதுக்கு, அந்த ஒரு நாள்ல தான் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, காபாவுக்குள்ள போறதுக்கு அனுமதி தாங்களே. அந்த டேர்ன் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இந்த காபாவுடைய துறப்பு ஏண்ட கைக்கு வாரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னாங்க, அந்த நாள் குறைஷிகள் கேவலப்படுவாங்க, குறைஷிகள் ஹலாக்கா போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, அந்த நாள் குறைஷிகளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தருவான் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எட்டு வருடங்களுக்கு பின்னால, எட்டு வருடங்களுக்கு பின்னால மதீனாக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அங்க போய்த்தும் நிம்மதியா இருக்க விடல, பத்ரோனுமா உஹதோனுமா அடியோட இஸ்லாத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி ஹந்தக் போனுமா, உம்ராக்கு வரக்கூடிய நேரத்துல ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை செஞ்சு முஸ்லிம்களுக்கு அநியாயமான அமைப்புல உடன்படிக்கை செய்யணுமா, இவ்வளவு எல்லாம் அநியாயம் செஞ்சு எட்டு வருடங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதமான இரத்த ஓட்டமும் இல்லாம, எந்த விதமான யுத்தமும் இல்லாம மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி வாராங்க. 10,000 சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு முழு அந்த குறைஷிகளும் முழு அந்த முஷ்ரிக்கூன்களும் சரண்டர் ஆகி இருந்தாங்க. காபாவுடைய துறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்குள்ள வந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு சிலர்கள் வந்து செல்றாங்க, யார் சொல்ல, எங்கட வம்சத்துக்கு எங்கட குடும்பத்துக்கு இந்த காபாவுடைய துறப்பை தாங்க, நாங்க பாதுகாத்துக் கொள்றோம் என்பதாக. இந்த நேரத்துல குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதத்தை அதுக்குரிய ஆட்களுக்கு நீங்க நிறைவேற்றுங்கோ என்ற குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கண்டா, உஸ்மான் எங்க என்பதாக கேக்குறாங்க. யார் உஸ்மான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல காபாவுக்குள்ள தொழுகிறதுக்கு துறப்பு கேட்டாங்க, கலஸ் காட்டினவர் தான் உஸ்மான். கேட்கிறாங்க, அந்த உஸ்மானுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க. அந்த உஸ்மான் பின் தல்ஹாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால கொண்டு வந்த நேரத்துல கேட்கிறாங்க, நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? அவர் ஞாபகமூட்டுறார், அவர் சொல்றாரு,
அஹுன் கரீமோன், நீங்க ஒரு சங்கையான ஒரு சகோதரராக நடந்து கொள்வீங்க என்பதாக நினைக்கிறேன் என்பதாக சில ரிவாயத்தின் பிரகாரம் அவர் இஸ்லாத்தை தழுவவே இல்லை. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவாத நிலைமையில காபாக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுந்துட்டு வந்து இந்த காபாவுடைய தொறப்பு எடுத்து என்ன தெரியுமா செஞ்சாங்க, எனக்கு தொழுவுறத்துக்கு தராதவன், என்னைய இழிவாக்கினவர், நான் அவ்வளவு அழுந்து தொறுப்ப கேட்டேன் ஆனாலும் தரமாட்டேன் என்று சொன்னவர், குறைஷிகளுக்கு அந்த நாள்ல கேவலம்தான் என்று சொன்னவர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொறப்ப உஸ்மானுடைய கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, ஹுதுஹா யா பனி அபி தல்ஹா காலிதன் தாலிதன் லா யன்ஸஹுஹா இல்லா வாலிம். ஏ உஸ்மானுடைய குடும்பத்தார்களே, அபு தல்ஹாவுடைய குடும்பத்தார்களே, இந்த தொறப்ப நீங்க பற்று பிடிச்சுக்கோங்கோ, நிரந்தரமாக பற்று பிடிச்சுக்கோங்கோ. இந்த தொறப்ப உங்களோட குடும்பத்தால யாரு கழற்றாங்களோ அவன் அநியாயக்காரன் என்பதாக நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, ஆனா நான் உங்களுக்கு மட்டும் அல்ல உபகாரம், உங்களோட வம்சத்துக்கே நான் உபகாரம் செய்கிறேன். உங்களுக்கிட்டால இந்த தொறப்பை யார் சரி கழட்டினா அவனை போல ஒரு அநியாயக்காரன் இல்லை என்பதை சொன்னான். ஏன் இஸ்லாமோபோபியாவுடைய மக்கள் இந்த சம்பவங்களை மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடாது? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய மக்களோட வாழக்கூடிய நேரத்துல யாரு கோ எக்ஸிஸ்டன்ஸோட இருந்தாங்களோ அவர்களோட நடந்து கொண்டது மட்டுமல்ல, யாரு விரோதிகளாக இருந்தாங்களோ, அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டிய நியத்தை வச்சிருந்தாங்களோ, அதுக்குரிய முயற்சிகளை செஞ்சாங்களோ, யாரு ரசூலுல்லாஹுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ, அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் என்ன தென்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நான் யாருக்கிட்டம் பழி வாங்க மாட்டேன், நான் யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேன். எனவே கண்ணியத்துக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேத்து நாங்க பார்த்தோம் முஸ்லிம்களோட எப்படி நடந்து கொண்டாங்க அஹ்லாக்கோட, இன்னைக்கு அந்நிய மக்களோட எவ்வளவு அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்கன்றத பேசுறோம். இந்த பண்பாடுகள் எங்களை கிட்ட வாரது ஆக முக்கியம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.